இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் தட்டு. முதல் பறக்கும் தட்டுனா என்ன? பறக்கும் தட்டு அப்படின்னா வேற்று கிரகவாசிகள் பயன்படுத்தக்கூடிய விண்கலம் சொல்லலாம், இல்லை வானம் கூட சொல்லிக்கலாம். அது சம்மந்தமாக ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பறக்கும் தட்டுகளை பற்றி பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை வந்து ஒரு ரகசியமான முறையில் ஒரு ஆய்வு ரெடி பண்ணி ஒரு அறிக்கையை அதை வெளியிட்டிருக்காங்க. சாதாரணமாக இல்லைங்க, கிட்டத்தட்ட 6000 பக்கங்கள் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு அறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட பின்பு வந்து மக்களின் பார்வைக்கு வந்து அதை கொண்டு போயிட்டாங்க. அந்த அறிக்கையை வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ உண்மை சம்பவத்துக்குள்ளே போவோம். பறக்கும் தட்டு அப்படின்னா என்ன? பறக்கும் தட்டை யார் பயன்படுத்துவா? பறக்கும் தட்டுகளும் அப்படின்னு ஒன்று இருக்கா? இப்படி ஏராளமான கேள்விகள் நமக்குள்ளே நிறைய இருக்குது. பறக்கும் தட்டுகள் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா வேற்றுக்கிரக மக்கள் பயன்படுத்தக்கூடிய விண்கலம், வாகனங்கள், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ வேற்றுக்கிரகவாசிகள் அப்படின்ற வேற்றுக்கிரகவாசிகள், வேற்றுக்கிரக மக்கள் இந்த மாதிரி அவங்க இருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் நம்மகிட்ட இருக்குது. பறக்கும் தட்டுகள் நிஜமாகவே ஒன்று இருக்குது அப்படின்னு யார் சொன்னால் நம்ம நம்புவோம், யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம் அப்படின்றீங்களா? நம்பலாங்க, ஒரு சிலர் சொல்கிறத நம்பலாம். யார் அந்த ஒரு சிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளியில் பயணம் செய்யக்கூடிய அந்த வீரர்கள், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னால் கண்டிப்பாக நம்பலாம். அந்த மாதிரி ஒருத்தர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவம் தான் இது. இந்த நிலவில் முத முதல் காலடி வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயணத்தின் போது நடந்த சில உண்மையான நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாசா ஒரு முடிவு பண்ணுறாங்க, நிலவுக்கு போய் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுக்க போதில் வந்து அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர் தலைமையில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க. அந்த டீமை வந்து நம்ம நிலவுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களும் ஒரு டீமாக ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க அந்த நிலவுக்கு போகிறக்கான தயாராகிட்டாங்க. அப்போ அந்த போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு 3 நாள் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க விண்கலத்தை சுற்றி ஒரு மர்மமான பொருள் வந்து அந்த விண்கலத்தை சுற்றி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த விண்கலம் வந்து இவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த விண்கலத்தை பின்தொடர்ந்து வந்தோ இல்லை சுற்றி இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்திருக்கு. இதை வந்து அந்த டீமில் இன்னொரு மிக முக்கியமான ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ரொம்ப அந்த பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் தான் இதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதை தான் முத முதல்ல அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அவங்கள டீமில் உள்ள ஒருத்தருக்கிட்டையும் அவர் சொல்கிறாருங்க, பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொருள் அது அவர் பறக்கும் தட்டுன்றதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சொல்கிறாரு இந்த மாதிரி ஒன்று நம்மளை தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க நாசாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்க பயணத்தை போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது நிலவுக்கு பக்கத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அந்த பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் வடிவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சமைக்கக்கூடிய அந்த சிலிண்டர் வடிவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நட்சத்திரத்தோட ஒளியோட அதிக பிரகாசமாக ஒளி தரக்கூடிய ஒரு பொருளாகவும் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருந்தாலும் கூட மறுபடியும் அவங்க நாசாவுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தலை. அவங்களையும் இதை எதையுமே பேசிக்கலையே அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உலக மக்களாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு இது இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு இதாக அமைஞ்சிரும். அதாவது என்ன சொல்கிறது, பாதியிலே திருப்ப கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அவங்க எதுவுமே பேசிக்கலை. ஸோ அதனால் வந்து அந்த பறக்கும் தட்டுகளை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிகழ்வுலாம் நடந்துச்சு, அவங்க நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆல்ட்ரன் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த அமெரிக்காவில் த பாக்ஸ் நியூஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது இது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாசாவே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை மறைச்சிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர் இன்னொன்று தெளிவாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிட்டன் டு எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அந்த விண்வெளி பயணத்தோட அனுபவங்களை நிறையா விலாவரியாக எழுதியிருக்காரு. நீங்களும் இதை சம்மந்தமாக படித்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியும். அவர் சொன்ன அந்த பறக்கும் தட்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத ஆணித்தரமாக அவரும் சொல்கிறார். இது சம்பவமாக அப்பப்போ அது நம்ம நம்பலாட்டியும் கூட அப்பப்போ அந்த ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி சில வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பறக்கும் தட்டு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ பறக்கும் தட்டில் ஒன்று இருந்தால் அப்போ வேற்றுக்கிரகவாசிகள் ஒன்று இருப்பாங்கள்ல, இருப்பாங்க தானே இருக்கு. அந்த அப்புறம் அந்த பறக்கும் தட்டுக்குள்ளே யார் இருக்கா, அது யார் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்தாலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசிய நாடான நம்ம தாய்லாந்து நாட்டில் வந்து ஒரு குக்கிராமம், ஒரு சின்ன கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
வயல்வெளியில், ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அந்த வயல்வெளியில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு உருவம், அதாவது உயிரற்ற நிலையில் இறந்து போச்சு கிடக்கு. அந்த கிட்டத்தட்ட யாருமே அந்த மாதிரி ஒரு உருவத்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரோட உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதோடய கால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசுமாட்டோட கால் மாதிரியும், அதோடய காது பார்த்திங்கன்னா அதாவது பசுமாட்டோட வால் இருக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்போடையும், கைகள் வந்து மனித கைகள் மாதிரியும், மூஞ்சி வந்து மனித கிட்டத்தட்ட ஒரு நம்ம மனித முகத்தோடு ஒத்து போகிற மாதிரியும் கண்டெடுத்துருக்காங்க. இது அந்த பகுதியில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வேற்றுக்கிரகவாசியே தான், வேற்றுக்கிரக மனிதனே தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து நிறையா அக்கா பக்கத்துல எல்லாம் விசாரித்து நிறையா அனைவரையும் கூப்பிட்டு இதை பற்றி என்னென்னு கேட்கும்போது வந்து கண்டிப்பாக இது வந்து வேற்றுக்கிரக மனிதன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொன்னாங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா மரபணு மூலமாக பசுக்கு பிறந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஆராய்ச்சி முடிவில் பார்த்திங்கன்னா, இது ஆராய்ச்சி செய்யும்போதில் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கும்போதில் இது அந்த மாதிரி இல்லை, அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரியுது. இது என்ன அப்படின்றதே அவங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ இப்போ வேற்றுக்கிரக மனிதன் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கான்னு தான் சொல்கிறாங்க. அந்த உலகம் ரொம்ப பெருசுங்க, அந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது, அது மாதிரி வேற்றுக்கிரக மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேற்றுக்கிரக மனிதன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா நம்மளை காட்டிலும் அவன் வந்து அறிவு மிகுதியானவன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட அறிவிலும் சரி புத்தி எல்லாத்துலேயுமே சிறந்தவனாக இருக்கக்கூடிய இல்லையா அந்த உயிரினங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவனோட நட்பு பாராட்டலாமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியும் சில முக்கியமான பேரறிஞர்கள், அரசு அறிவியல் அறிஞர்கள் கூட இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுக்கிரக மக்கள் நம்ம பூமியிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியிலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமையும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மனிதனை விட அதிக அறிவாற்றல் பெற்றதுனால வந்து அவங்க இருக்கலாம், இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நான் சொல்லுங்க, பெரிய பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க, அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல ஒரு உண்மை நிகழ்வில் சந்திப்போங்க.